இனிய காலை வணக்கம். தலைப்புச் செய்திகள் வாசிப்பது ஆர் ஜே ராஜேந்திரன். சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து சமீபத்தில் ஓய்வு பெற்ற தோனி அடுத்ததாக திரைப்பட துறையில் கவனம் செலுத்த உள்ளாராம். ஊரடங்கு காலத்தில் முன்பதிவு செய்யப்பட்ட விமான பயணச்சீட்டுகளுக்கான கட்டணத்தை முழுமையாக திருப்பித் தர வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. எம்பிபிஎஸ் வகுப்புகளுக்கு ஆன்லைன் மூலம் பாடம் நடத்தலாம். தேசிய மருத்துவ ஆணையம் தகவல். இளம் பெண் உடலை அவசரமாக எரித்தது ஏன்? உத்தரப்பிரதேச ஹத்ராஸ் மாவட்டத்தில் பெண் ஒருவர் கூட்டு பலாத்காரம் செய்யப்பட்டது தொடர்பாக உத்தரப்பிரதேச போலீஸ் டிஜிபிக்கு விளக்கம் கேட்டு தேசிய பெண்கள் ஆணையம் கடிதம் எழுதியுள்ளது. ஹத்ராஸ் பாலியல் வன்கொடுமை போராட்டம் தீவிரமடைந்து வரும் நிலையில் டெல்லி ஜந்தர் மந்தரில் கூட்டம் கூடுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. சென்னை சேலம் எட்டுவழிச்சாலை திட்டம் தொடர்பான மேல்முறையீட்டு வழக்கின் தீர்ப்பு உச்சநீதிமன்றத்தால் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. பண்டிகை காலத்தை ஒட்டி 200 சிறப்பு ரயில்கள் இயக்க திட்டமிடப்பட்டிருக்கிறது. கொரோனாவிலிருந்து குணமடைந்தோர் எண்ணிக்கை 2,56,00,000 உயர்ந்திருக்கிறது. ஜப்பானில் தகாஹிரோ சிராஷி என்ற 29 வயது இளைஞர் 8 பெண்கள் உள்பட 9 பேரை கொலை செய்து தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவரை ட்விட்டர் கொலையாளி என்று ஜப்பானில் அழைக்கின்றார்கள். இனி தொடர்வது வானிலை அறிக்கை. கோயம்புத்தூர் 24 செல்சியஸ், பெரும்பாலும் வெயில் காணப்படும். பாலக்காடு 26 செல்சியஸ், பெரும்பாலும் மேகமூட்டம் காணப்படும். திருப்பூரில் 26 செல்சியஸ், ஓரளவு மேகமூட்டம். ஈரோடு 27 செல்சியஸ், ஓரளவு மேகமூட்டம். சேலம் 26 செல்சியஸ், மூடுபனி காணப்படும். சென்னை 28 செல்சியஸ், ஓரளவு மேகமூட்டம். திருச்சி 28 செல்சியஸ், பெரும்பாலும் மேகமூட்டம். இத்துடன் செய்தி அறிக்கை முடிவடைகிறது. மீண்டும் செய்திகளை நாளை காலை 8 மணிக்கு கேட்டு தெரிந்து கொள்ள ரிலாக்ஸ் ரேடியோ இந்தியாவிற்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.